ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர் 6 நாளைக்கு முன்னாடி ஆர்டிஐ பிரகாஷ் என்பவர் வந்து ஃபுட் சேஃப்டி FSSAI குறித்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி எதை குறித்ததுனா, FSSAI சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் எப்படி ரீனுவல் பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுங்கிறது இன்னொரு வீடியோவாக நான் காணொலியில் பதிவிடுறேன். இன்றைக்கி எப்படி ஆன்லைனில் ரீனுவல் பண்ணலாம் அதை மட்டும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராமசபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராமசபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராமசபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். உணவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங் கவரில் இல்லைன்னா ஒரு டீஷர்ட்டோ இல்லைன்னா ஹோட்டலில் எங்கே போனாலுமே ஃபுட் சேஃப்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை அந்த வாலில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைனில் ரினுவல் பண்ணலாம் அது குறித்து அந்த காணொலியில் விளக்க இருக்கிறேன். ரெண்டு விதமாக ரினுவல் பண்ணலாம். ஒன்று வந்து லாகின் பண்ணாமே ரினுவல் பண்ணலாம். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ரினுவல் ஃபீஸ் சேம் ஆஸ் ஆஃப் நியூ லைசன்ஸ் சொல்லி 180 நாளுக்கு முன்னாடி பீரியடாக ரினுவல் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணி நம்ம புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பைர் ஆகுது, அதே ரினுவல் பண்ணாமல் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா ஸ்மால் சேஞ்சஸ்னால் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை மேஜர் சேஞ்சஸாக எதுவும் இருக்குன்னா புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணியும் நம்ம ரினுவல் பண்ணலாம். மேலே ரைட் சைடில் லாகின் பிஸ்னஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் மூலமாக லாகின் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எளிதாக எப்படி ரினுவல் பண்ணுறது அதை பார்க்குறோம். ரினுவல் பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில் வந்து உங்களுடைய ஃபுட் சேஃப்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டேட். இப்போ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இது கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னைக்கு எக்ஸ்பயர் ஆகுது அந்த டேட் கேட்கும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய கேப்சா கூட டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில் ஃபெச் பண்ணி எடுத்துக்கொண்டு வரும். அதில் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து இதில் எத்தனை இயர் வேணும் நமக்கு அதை மட்டும் சப்மிட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டில் ரினுவல் பண்ணும்போது அதில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லைனா மின்னஞ்சல் இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து ஒன்று நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா உங்களுடைய மின்னஞ்சலுக்கு அந்த சர்டிஃபிகேட் வரும். ஸோ நீங்கள் இதில் தவறான டீட்டெயில் இருந்து நீங்கள் ரினுவல் பண்ணி அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அது சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ அந்த அப்ளை ப்ரொசீட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிவிடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இதில் வந்து ரெண்டு மெத்தடில் பே பண்ணலாம். ஒன்று ரெசர் பே இல்லைனா பே UPS, ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் ப்ளஸ் கன்வீன்ஸ் சார்ஜ்னு சொல்லி இதில் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நெட் பேங்கிங்கில் போனீங்கன்னா அடிஷ்னலாக கொஞ்சம் சார்ஜஸ் பண்ணுறாங்க. கார்டில் பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து இந்த மெத்தடில் பார்த்துருக்கோம். எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அது குறித்து இப்போ பார்க்குறக்கு அந்த லாகின் பண்ணி எப்படி ரினுவல் பண்ணலாம் அதை பார்ப்போம். லாகின் பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாஸ்வேர்டு தேவை. பாஸ்வேர்டு இல்லைன்னா பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ரைட் சைடு கானலில் லாகின் பிஸ்னஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. முன்னாடி வந்து உங்களுக்கான யூசர் ஐடியை இதில் டைப் பண்ணி உள்ளே லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. தற்போது வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லைனா லைசன்ஸ் நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர் இந்த 3 மெத்தடில் லாகின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இது கொடுத்த உடனே உங்களுடைய நேம் உள்ள என்ன இருக்குதோ அந்த அப்ளிகேஷன் நேம் வந்துடும். பாஸ்வேர்டு என்னவோ அதை டைப் பண்ணிவிடுங்க. கேப்சா கோட் டைப் பண்ணிவிடுங்க. சைன்இன் கொடுத்துட்டேன். இதில் லெஃப்ட் சைடில் மாடிஃபிகேஷன், அப்ளை மாடிஃபிகேஷன் அது கொடுத்தீங்கன்னா கீழே வந்து உங்களுடைய கரண்ட்டாக இருக்கக்கூடிய
சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டேட் இதில் காமிக்குது. இப்போ நீங்கள் ரினுவல் பண்ண போகிறீங்கன்னா அதில் ப்ரொசீட் கொடுக்கணும். இந்த மெத்தடில் போகும்போது உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் லாகின் பண்ணாமல் நீங்கள் ரினுவல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டீட்டெயிலும் எடிட் பண்ண முடியாது. இதில் எந்த எதுவும் ஆப்ஷன் எதுவும் சேஞ்சஸ் பண்ணால் கூட நீங்கள் லாகின் பண்ணி பண்ணும்போது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயிலுமே ஏற்கனவே நம்ம டைப் பண்ணியிருக்கனால உள்ள அப்படியே இருக்கும். இதில் நீங்கள் எதுவும் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணனா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். இல்லை ஏற்கனவே டாக்குமெண்ட் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம அக்ரி அந்த கண்டிஷன் மட்டும் அக்ரி பண்ணிவிட்டு உள்ளே கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிக்கிடுங்க. இதுலேயும் ஆன்லைனில் ரெண்டு மெத்தடில் பே பண்ணலாம். இதில் வந்து எனக்கு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு இதில் சப்மிட் கொடுக்குறேன். எப்போவுமே உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் வந்து கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் உங்களுடைய அந்த மின்னஞ்சலுக்கு தான் சென்ட் ஆகும். சேவ் அண்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அக்ரி கொடுத்தாச்சு. பேமெண்ட் ஆப்ஷனுக்கு லோட் ஆகிட்ருக்குது. ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் அது கொடுங்க. அது கண்டிப்பாக கிடையாது. பே கொடுத்தாச்சு. இதில் வந்து உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் எந்த மெத்தடு உங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்கோ அது வழியாக பே பண்ணிவிடுங்க. பேமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே அதுக்கான ரிசிப்ட் இதில் வந்துட்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்குது. அதை வச்சு எப்படி ட்ராக் பண்ணலாம் அதை நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணிவிடுங்க. ஹோம் பேஜில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் கேப்சா கோட் டைப் பண்ண சொல்கிறாங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்துடும். இது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபர்தர் ப்ராசஸ் எதுனாலுமே நீங்கள் உங்கள் லாகினில் போய் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.